ஸ்டோர் ஒன்று அப்டேட் பண்ண போகிறாங்க. இதில் நிறைய ரிவார்ட்ஸ்லாம் இருக்க போகுது. ஸோ அந்த ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். இது மாதிரி நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதனால் முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல் இருக்கும். ஸோ நான் லைக் கொடுத்துட்டு போகிறேன். அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்பர் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட ஒரு பெல் ஐக்கன் மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பார்த்து நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம சேனல் ரொம்ப ஃபாஸ்ட்டாக கொடுத்துருவோம். கேமுக்கு வர போகிறது நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் எல்லா வீடியோ. அண்ட் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேமுக்கு வரப்போ நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ கேமை கிளைம் டேரெக்டாக வீடியோக்குள்ள ஒவ்வொரு இந்த ஒரு டோக்கன் ஆஃப்டர் மேட்ச் டிராப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோக்கன் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆப்போசிட் சைடில் இருக்க எனிமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 HP கொடுத்துருப்பாங்க. அண்டு நம்ம இந்த டோக்கன் கலெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா ஆஃப்டர் மேட்ச் டிராப்பில். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டோக்கன் யூஸ் பண்ணிங்கன்னா 10 to 25 வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் போகும். நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். நமக்கு ஆப்போசிட்டில் இருக்க எனிமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 22 damage போயிருக்கு. 100 to 22 minus ஆயிருக்கு. அதே மாதிரி இப்போ 100 நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னா நமக்கு ஒரு ரிவார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ரிவார்ட்ஸ் கிடைச்சிரும். அதே மாதிரி 5 enemy நம்ம கில் பண்ணணும். அண்டு நம்ம ஒரு டோக்கன் யூஸ் பண்ணனால நமக்கு 22 damage போயிருக்கு. இதே நீங்கள் 3 token யூஸ் பண்ணும்போது 110 damage கூட போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. அண்ட் 2 token யூஸ் பண்ணும்போது 70 damage. ஈஸியான ஈவென்ட் தான். ஈஸியாகவே கம்ப்ளீட் பண்ணி அந்த பண்டில் எடுத்துருங்க. அண்ட் இந்த மந்த் 24 அன்னைக்கு நம்ம கேமுக்குள்ள 100% டைமண்ட் போனஸ் ஈவெண்ட் வரப்போது. அதோட பேனர் இது தான். அந்த ஈவெண்ட் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 100 diamond டப்பப் பண்ணும்போது 100 diamond நமக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதே மாதிரி 500 diamond டப்பப் பண்ணிங்கன்னா 500 diamond எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இந்த ஈவெண்ட் ஒன்றும் புதுசு இல்லை, ஆல்ரெடி நிறைய டைம் நம்ம கேமுக்குள்ளே வந்திருக்கு. அக்கமிங் 24 அன்னைக்கு வந்துடும். ஸோ கேமுக்கு நம்ம நிச்சயம் பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா கேமுக்குள்ள நியூ ஒரு பிற இன்குபேட்டர் கன் ஸ்கின் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நியூ ஒரு பிற இன்குபேட்டர் கன் ஸ்கின் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தாம்சன் ஸ்கின் தான். ஸோ அது நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன். இந்த 4 color வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நியூவாக தாம்சன் ஸ்கின் வந்து பார்த்தீங்கன்னா இன்குபேட்டர் அப்டேட் ஆகும். இது ட்ரை பண்ணி எடுக்கலாமா வந்தா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இது பார்க்க நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் நீங்கள் ஆல்ரெடி தாம்சன் ஸ்கின் வேறு ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ண வேணாம். இருக்கிறத வச்சு விளையாண்டிங்கனாவே போதும் தான் நான் நினைக்கிறேன். ஸோ கேமுக்கு நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் கன் ஸ்கின் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டாவது ஏதாவது நல்ல கன்று கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீடியமான கன்று தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உங்களுக்கு அந்த வீடியோவில் சைடில் தெரிஞ்சிச்சுன்னா என்ன கன்னு கெஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் கன் ஸ்கின் அப்டேட் ஆகிறதுக்கு இன்னும் கொஞ்சம் டேட் இருக்குது. இருந்தாலும் நம்ம நாளைக்கு இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக வீடியோ அப்லோட் பண்ணி சொல்கிறோம். அதுவும் நீங்கள் கமெண்டில் கேட்டிங்கன்னா மட்டும்தான் நெக்ஸ்ட் வெப்பன் ட்ரையல் உங்களுக்கு வீடியோ வேணுமா அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ கண்டென்ட் இல்லை, அதனால தான் தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். இன்னும் ரொம்ப நாள் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோ இல்லை அதுக்கு அடுத்த வீடியோ நான் உங்களுக்கு வெப்பன் ட்ரையல் கன் ஸ்கின் சொல்லிடுறேன். எனக்கு பேச விட்டாங்க என்ன கன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு க்ளூ கொடுக்கணும்னா வச்சுக்கோங்களேன், அந்த கன்னோட ஃபஸ்ட்டு லெட்டர் சொல்லிடுறேன் எஸ் அது மட்டும்தான். மிச்சபடி நீங்கள் என்ன கன்னுங்கிறத கெஸ் பண்ணிக்கிங்க, இல்லைனா வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கே மக்கள் என்ன நெக்ஸ்ட்டாக பார்க்க போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இதை தான் நான் ஃபஸ்ட் அப்டேட்டாக சொல்லியிருக்கணும் பட் மறந்துட்டேன். என்னன்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு நம்ம கேமுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஈவெண்ட் வரப்போகுது. ஸோ அதாவது ஒரு நியூ எவல்யூஷன் ஸ்கின்னு வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண போகிறாங்க. M4 event தான். நம்ம ரொம்ப கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சுன்னு நினைக்கிறேன் இந்த கன் ஸ்கின்னை பற்றி நான் சொல்லி இந்த கன் ஸ்கின்னோட எஃபெக்ட்லாம் காமிச்சு 1 வருஷம் ஆச்சு. இப்போ தான் கேமுக்குள்ளே கொண்டு வராங்க. அதுவும் நாளைக்கு காலையில் நம்ம கேமுக்குள்ளே வந்துடும். October 15 அன்னைக்கு நம்ம கேமுக்குள்ளே இந்த ஈவெண்ட் வந்துடும். ஸோ ஃபேடல் வில்ல தான் அப்டேட் ஆகுது. ஃபேடல் வில்ல எவ்வளோ டைமண்ட் ஆகுங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த கன்னோட எஃபெக்ட் தான் தாறுமாறாக இருக்கும். ஆனால் இதோட பவர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்டேட் பண்ணால் தான் கிடைக்கும். அது பார்த்துக்க அப்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைமண்ட் ஆகும் ரொம்ப ஆகும். ஸோ கேம் மக்கள் என்ன ஸ்டாப் ஆக போகிற ஒரு அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு சில சர்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் டைமண்ட் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் நியூவாக ஒரு சில பண்டில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் பார்த்துட்டோம் என்னடா பண்ணியிருக்கீங்க, எங்கள் சர்வர்லேயும் தான் இருக்குது நாலு இத்து போன பண்டில், இங்கே பாருங்க எல்லா எலக்ட்ரிக் சர்வர் பண்டில், இது எவ்வளோ சூப்பரான பண்டில் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும். டைமண்டை வச்சு வாங்குற மாதிரியே கொடுத்துருக்காங்க. அண்ட் 99 diamond எக்ஸ்ட்ரா ஒரிஜினல் டைமண்டும் கொடுக்கணும்.
அப்போ தான் இந்த பண்டில் வாங்குற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது நம்ம இந்தியன் ஸ்டோருக்கு வருங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்ம இந்தியன் ஸ்டோருக்கு வேறு ஒரு ஈவெண்ட் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது பிங்க் டைமண்டை வச்சே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு நியூ ஸ்டோர் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். டைமண்டை வச்சு நம்ம ரூம் கார்டு, நேம் சேஞ்ச் கார்டு, அப்புறம் இன்னும் ஒரு சில டோக்கன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் லிமிட் கொடுத்துருக்காங்க, இத்தனை தான் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் பண்டில்ஸ் அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயம் புதுசு புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பிங்க் டைமண்ட் ஸ்டோர் தனியாக நம்ம கேமுக்குள்ளே இப்போ இருக்கிற ஸ்டோர் கிடையாது, நியூவாக வரப்போகிற ஒரு ஸ்டோர். ஆல்ரெடி ஒரு சில சர்வருக்குலாம் இந்த ஸ்டோர் கொண்டு வந்துட்டாங்க, ரீசெண்டாக இந்த வீக் தான் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி வரும், பட் லேட்டாக வரும். அவங்களுக்கு இப்போ தான் வந்திருக்கு, அப்போ நமக்கு இன்னும் ஒரு மாதத்துக்கு மேலே ஆகும். நம்ம இந்தியன் சர்வரை பற்றி நமக்கு தெரியாததா, இதில் எமோட்டு அப்புறம் பேக் ஸ்கின் அப்புறம் இன்னும் ஒரு சில விஷயம் லைனாக என்னென்ன கொடுக்க முடியுமோ எல்லாமே கொடுத்துருக்காங்க. குளோவல் ஸ்கின்லேருந்து எல்லாமே ஆல்ரெடி நம்ம கேமுக்குள்ளே இருக்குது, இருந்தாலும் எல்லாம் புதுசாக இருக்குது. இதில் இந்த ஸ்டோரில் எல்லாம் நிறைய விஷயம் புதுசாக இருக்குது. கன் ஸ்கின்லேருந்து எல்லாம் ஈவெண்ட் இப்படியே நம்ம சர்வருக்கும் வந்துருச்சுன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஆனால் நம்ம இந்தியன் சர்வரில் ஈவெண்டே கொஞ்சம் வில்லங்க மாதிரியே தான் கொண்டு வருவாங்க நல்ல ஈவெண்ட்டை கூட. நார்மல் டைமண்ட் 99 டைமண்ட் இருந்தால் தான் இது வாங்க முடியும் அப்படின்னு ஒரு புது சட்டத்தையே நம்ம சர்வருக்கு கொண்டு வருவானுங்க. ஏன்னா ஆல்ரெடி இப்படி தானே பண்ணிட்டு இருக்கானுங்க. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும், இதே மாதிரி வருதா இல்லை நார்மல் டைமண்டும் கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும் போதா அப்படிங்கிறது. ஸோ கே மக்களை நம்ம நெக்ஸ்ட்டாக பார்க்க போயிருவார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு ஃபெஷலாக நமக்கு மேஜிக் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1-2 கொடுக்குறாங்க. 2 மேஜிக் போயிச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். ஏன்னா ஸ்டோர்லேயும் அவ்வளோ நல்ல பண்டில்லாம் இல்லை. ஆனால் நமக்கு நியூவாக வந்து பார்த்தீங்கன்னா தீபாவளி ஃபெஷலாக ஆட் ஆக போகும். எந்த மாதிரி பண்டில்ஸ்னால் எப்பயும் கொண்டு வருவாங்க பார்த்தீங்களா. ஸோ அதெல்லாம் கன்ஃபார்மாக இருக்கும். அதாவது இந்த ஜோக்கர் பண்டில், அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் பார்த்தீங்களா தீபாவளிக்கு ஃபெஷலாக, ஸோ அந்த மாதிரி பண்டில்ஸ்லாம் கன்ஃபார்மாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் எல்லா டைமும் தீபாவளிக்கு இந்த பண்டில்ஸ்லாம் ஆட் பண்ணிடுவாங்க. அதனால் இந்த டைமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜோக்கர் பண்டில், அப்புறம் வழக்கமாக கொண்டு வர பண்டில்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அப்போ நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த பண்டில்லாம் கண்டிப்பாக இருக்கும். இதே எப்போ அப்டேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா தீபாவளி முடிஞ்சு அந்த 1 வீக்கு கேப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க தீபாவளி ஃபெஷல்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு மேஜிக் அப்டேட் இருக்குது, ஒரே ஒரு பண்டில் ஆட் ஆகும், அது வந்து ஃபெஷல் அப்டேட் கிடையாது. தீபாவளி முடிஞ்சு அந்த 1 வீக்கு கேப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய பண்டில்ஸ் ஆட் பண்ணுவாங்க. என்கிட்ட ஒரு 5 மேஜிக் இப்போ இருக்குது, உங்ககிட்ட எத்தனை மேஜிக் இப்போ இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த டைம் தீபாவளிக்கு நல்ல பண்டில்ஸ் ஆட் ஆச்சுன்னா அதுலேருந்து மக்களுக்கு பிடிச்ச பண்டில்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மேஜிக் இப்போ வச்சு வாங்கிடுங்க. ஏன்னா இது தீபாவளிக்கு அப்புறம் ஒரு பிக்கஸ்ட் ஈவெண்ட்னா நம்ம சர்வரில் எந்த ஒரு ஈவெண்ட்டும் பெருசாக இல்லை. ரொம்ப நாள் இல்லை இல்லை ரொம்ப மாதம் ஆகும் திரும்பி நமக்கு மேஜிக் இப்பில் பண்டில்ஸ்லாம் நிறைய பண்டில்ஸ் ஆட் ஆகிறதுலாம். அதனால தீபாவளி ஃபெஸ்டிவலுக்கு அப்டேட் ஆகிற பண்டில்லேருந்து அந்த கொசு பண்டை அந்த மாதிரி நிறைய பண்டில் அப்டேட் ஆகும். அதுலேருந்து உங்களுக்கு பிடிச்ச பண்டில் அதை எடுத்துருங்க. ஸோ தீபாவளிக்கு அப்புறம் நான் சொன்ன மாதிரி பெரிய ஈவெண்ட்லாம் எதுவும் இல்லை. பொங்கல் ஃபெஸ்டிவலுக்குலாம் எந்த ஒரு ஈவெண்ட்டும் கொண்டு வர மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொங்கலுக்கு நம்ம ஊரில் 2 படம் தான் வருது, அதை தவிர நம்ம கேம் ஃப்ரீ ஃபயர் கேமுக்குள்ளே ஒரு ஈவெண்ட்டும் வராது. நம்ம கேமுக்குள்ளே ப்ளே வித் பைண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஈவெண்ட் வரப்போது. இந்த ஈவெண்ட் ஆல்ரெடி நம்ம கேமுக்குள்ளே வந்திருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா அந்த பேர் நான் ஞாபகம் இருக்குது பட் அந்த ஈவெண்ட் ஞாபகம் இல்லை. ஸோ இதை பற்றி டீட்டெயில் கிடச்சினாலும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன், அது நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ கே மக்களை எந்த விடத்தில் முடிச்சிக்கலாம் நினைக்கிறேன், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் லிஃப்டில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லைக் கொடுத்துங்க அப்படி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் நம்ம பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட விட பெல்லைக்கன் மட்டும் ஆல் கொடுத்து வச்சுங்க. அப்போ தான் பற்றி நியூ அப்டேட்ஸ் அண்ட் ஃப்ரீ ரிவார்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நம்ம கேமுக்குள்ள வரப்போகிற அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம சேனல் ரொம்ப ஃபஸ்ட்டாக கொடுத்துரும், நீங்கள் மிஸ் பண்ண பார்க்க முடியும் அப்படின்றத பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கு ஷேர் பண்ணிருங்க. அப்போ தான் இந்த மாதிரி நியூ அப்டேட்ஸ் நம்ம கேமுக்குள்ள வரப்போது அப்படிங்கிறது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சுக்குவாங்க. ஸோ தேங்க் யூ ஃபார் வாட்சிங் கைஸ், ஒரு பிசினஸ் சந்திப்போ. நான் என் லைஃப்ல ஏதாவது பெருசாக சாதிக்கணும் வச்சேன், நீதல்டா சாதிப்போம். என்ன தெரியும் என்னன்னா நிறைய முடியாது வராது தெரியாதுன்ற வார்த்தையை கேட்டு கேட்டு வளர்ந்து உங்க மேல ஒரு நெகட்டிவ்ஸ் வச்சுட்டே இருப்பாங்க. உங்களுக்கு இதுதான் வரும், இவ்வளவுதான் வரும், இதுதான் பண்ண முடியும், இதுதான் பண்ண முடியும்னு அதை புஷ் பண்ணணும்னு ட்ரை பண்ணலாம். அவ்வளவுதான், அப்ப விட்டுட்டேன். இப்ப தோணுது ஜெயிக்கணும்னு.